ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து என்னோட இண்டோலியம் தோசை தவாவை நான் எப்படி சீசனிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம அயன், இண்டோலியம் இந்த மாதிரி தோசை தவாலாம் வாங்கினோம்னா உடனே தோசை சுட முடியும். உடனே தோசை சுட முடியாது. நம்ம அப்படி சுடும்போது கரண்டியில் மாவு ஒட்டிட்டு சுற்றிட்டே இருக்கும், நம்ம தோசையை எடுக்க வராது ஒழுங்காக. ஸோ அதை முதல்ல நம்ம நல்லா பழக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல நான் தோசை தவா எடுத்துட்டேன், அதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு, அதை வந்து முதல்ல நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் இருக்கிற பகுதியோட அடிப்பாகத்தை நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணோன்னா, இப்போ இதை வச்சு நல்லா ஹீட் பண்ணதும் அந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வரும். அதை நம்ம அப்படியே ஈஸியாக எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானது. ஒரு பாதி உருளைக்கிழங்கு அளவு கட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் நல்லா தொச்சு அதுக்கப்புறம் நல்லா இந்த தோசைக்கல்லில் எங்கும் படுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விடலாம். இது உருளைக்கிழங்குக்கு பதிலாக வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி தேய்க்கலாம். இல்லைனா வந்து வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வதக்குற மாதிரி கூட செய்யலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தோசை வந்து சுட ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து நம்ம சின்ன தோசையாக ஊற்றிக்கலாம். ஏன்னா வருமா வராதான்னு தெரியல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு குட்டியாக ஊற்றிட்டு அது நல்லா வர வர அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஊற்றியிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு இதை திருப்பி போடலாம். தோசை இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். இது வந்து முதல் தோசைன்றதுனால எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, திருப்பவே முடியல. தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்து ஒவ்வொரு நாலு பக்கமும் நல்லா ஃபஸ்ட்டு முதல்ல இந்த மாதிரி எடுத்து விட்டு அதுக்கப்புறம் நல்லா திருப்பி விடலாம். நம்ம வெங்காயத்தை விட உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணும்போது நம்ம சீக்கிரமாகவே தோசை நம்மளுக்கு வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி வரும். வெங்காய மெத்தடை விட இந்த உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓரளவு எல்லாம் எடுத்தாச்சு, இதை நல்லா திருப்பி விடலாம். ஒரு வழியாக எடுத்து திருப்பி விட்டாச்சு. ரெண்டு பக்கமும் தோசை நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு திரும்ப வந்து தோசை திருப்பி வச்சு இந்த மாவெல்லாம் ஒட்டியிருக்க மாவெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு திரும்ப எண்ணெய் ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு வச்சு நல்லா வந்து எங்குமே படுற மாதிரி தேய்க்கணும். அந்த உருளைக்கிழங்கோட ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்குற மாதிரி தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இந்த டைமில் உருளைக்கிழங்கு தேய்க்கும் போது நம்ம கை வந்து சுடுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒரு நைஃப் வச்சு இந்த உருளைக்கிழங்கோட பேக் சைடு குத்திக்கிட்டு அந்த மாதிரி கூட தேய்க்கலாம். அப்போ வந்து கையில் வந்து சூடு அந்தளவுக்கு ரொம்ப வராது. இப்போ அடுத்த தோசை ஊற்றியாச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த முதல் தோசையை விட கொஞ்சம் பெருசாக ஊற்றியிருக்கேன். ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ ஓரளவு வெந்துடுச்சு நல்லா. நம்ம வந்து இதை வந்து திருப்பி விடலாம். முதல் தோசையை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது திருப்புறதுக்கு, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா. ஈஸியாக வருது பாருங்கள். இப்போ இதை திருப்பி விட்டுறலாம் நல்லா.
அடுத்த தோசை இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கை வந்து ஒரு ஸ்லைஸ் கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சு இப்போ நான் ஃபுல்லாக தேய்க்கிறேன். இந்த கல்லு ஃபுல்லுமே அந்த உருளைக்கிழங்கோட ஜூஸ் இறங்குற மாதிரி தேய்ச்சா தான் நமக்கு தோசை எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இதை நான் நிறைய டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன், பட் இந்த ப்ராசஸ் பண்ணால் தான் நமக்கு தோசைக்கல் வந்து ஈஸியாக தோசை எடுக்கிற மாதிரி வரும். ஸோ வந்துட்டு நல்லா தேய்ச்சாச்சு பாருங்கள், உருளைக்கிழங்கே நல்லா வந்து ஃப்ரை ஆன மாதிரி தெரியுது. அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தோசை சுடலாம். இந்த தோசை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி கல்லுக்கு ஊற்றியாச்சு. ஊற்றி வச்சு இது வேகட்டும். நம்ம எப்போதுமே தோசை சுடும்போது கல் ஃபுல்லுமே தோசை சுட்டால்தான் நம்ம தோசைக்கல் வீணாக போகாது, இல்லைன்னா அந்த எண்ணெய்லாம் சேர்ந்து சேர்ந்து அப்படியே பிசுக்கு மாதிரி ஆகிடும், தோசைக்கல் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ எப்போதுமே முழு கல் அளவு தோசை ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் தோசைக்கல். இப்போ அந்த தோசையில் நல்லா எண்ணெய் தெளிச்சாச்சு, அதுக்கப்புறம் ஓரளவு இது வெந்துடுச்சு, இதை நம்ம திருப்பலாம். பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வருது திருப்பி எடுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு தோசை மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது திருப்புறதுக்கு, இதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போ திருப்பி போட்டு எடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தோசை. இது வந்து நான் கல் ஃபுல்லுமே இருக்கிற மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன், அந்த எல்லா தோசையை விட இது கொஞ்சம் பெருசாக ஊற்றி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவு நல்லா வெந்துருச்சு, இதை வந்து நம்ம திருப்பிக்கலாம். இது பாருங்கள் மற்ற எல்லா தோசையை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்குது திருப்புறதுக்கு. வாழைப்பழம் உரிக்கிற மாதிரி வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம சுட்ட தோசை எல்லாமே பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா முதல்ல ஊற்றின தோசை, இது வந்து ரெண்டாவது ஊற்றின தோசை, இது பார்த்தீங்கன்னா மூணாவது சுட்ட தோசை, அதை விட கொஞ்சம் பெருசு, இது பார்த்தீங்கன்னா நாலாவது சுட்டது, இது கல் ஃபுல்லுமே இருக்க மாதிரி சுட்ட தோசை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.